ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் பென் ஸ்டாக்ஸ். நான் தான் உங்கள் பென்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐபிஎல். ஐபிஎல் அடுத்த வாரம் நடக்க போகுது. ஆனால் இந்த ஐபிஎல் நடக்குமா நடக்காதான்ட்டு பல பேரோட மனசில் கேள்வி எழுந்திருக்கு. இது நடக்குமா நடக்காதா, அது மட்டும் இல்லாமல் பல சுவாரஸ்யமான ஐபிஎல் டீமை பற்றிய அப்டேட்ஸுங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மொயினலியோட சின்ன அப்டேட் தான். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டில் இப்போ பரவலாக பரவிட்டுருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே ஜிசியாக போட மறுத்தாரா மொயினலி அப்படின்னு சொல்லிட்டு பரவிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் என்ன அர்த்தம்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ரீசெண்டாக 7 கோடி கொடுத்து சிஎஸ்கே அணி வந்து மொயினலியை பர்ச்சேஸ் பண்ணாங்க. இது ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ஒருத்தன் தான் சொல்வேன். ஸோ ரீசெண்டாக வந்துட்டு நம்ம தல தோனி வந்து நியூ ஜெர்சியை வந்து சிஎஸ்கே அணியோட நியூ ஜெர்சியை ரிவீல் பண்ணார். இந்த ஜெர்சியை வந்து போடுறதுக்கு ஒரு சின்ன நிபந்தனையை சிஎஸ்கே டீம் கிட்டே வச்சிருக்காரு மொயினலி. அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரே ஒரு லோகோ மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிர்வாகத்துக்கிட்ட முறையிட்டிருக்காரு. அதையும் அவங்க ஏற்றுக்கிட்டு நல்ல விதமாக இவருக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே ஜெர்சியில் SNJ 10,000 சொல்லிட்டு ஒரு மதுபான கம்பெனியோட லோகோ இருக்கும். இந்த ரிமூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் தடை செய்யப்பட்டது. ஸோ இதை நானும் பின்பற்றுவேன். என் வழியாக எந்த ஒரு ஆல்கஹால் சம்மந்தப்பட்டமான பொருளையும் நான் வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டேன்றதுக்காக தான் அவர் வந்து இந்த ரிக்வஸ்ட் வச்சுருக்காரு. இதை சிஎஸ்கே அணி ஏற்று அவருக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக சிஎஸ்கே அணிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து என்னங்க, இதெல்லாம் காசு வாங்குறது பண்ண மாட்டாரா அப்படின்னு நீங்கள் கேட்க, பண்ண மாட்டாருன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் விளையாடுற அவங்களோட நாட்டுக்காக விளையாடும் போதே அந்த ஜிசியில் ஏதாவது இந்த மாதிரி சிம்பிள் இருந்தாலே அவர் ரிமூவ் பண்ணி தான் ஆடுவார். அதுக்காக ஃபைனும் அவர் கட்டிட்டு தான் ஆடுவார். அது மட்டும் இல்லை, அவர் நாட்டுக்காக ஆனாலும் சரி, எந்த ஃப்ரான்ச்சைஸ்க்காக ஆனாலும் சரி, இந்த ஒரு நல்ல விஷயத்தை அவர் செய்வார். ஸோ இது அவரோட தனிப்பட்ட விருப்பம். அவர் ரிக்வஸ்ட்டை சிஎஸ்கே ஏற்றிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இவர் மட்டும்தான் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லெஜண்ட் ஒருத்தர் இருக்கார் ஆஷிம் மம்லா. இவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்காக ஆடும்போது இந்த மாதிரி தான் பண்ணுவார். அதுக்காக இவரோட தன்னோட சம்பளத்தில் 25% வந்து ஃபைன் கட்டிட்டு தான் வந்து இவர் ஆடிட்டு இருந்திருக்கார் இவரோட டோட்டல் கேரியரை சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்காக. இது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஸோ அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க முடிவெடுக்கிறாங்க. அடுத்து பார்க்க போகிறது ஆஸ்திரேலியா பிளேயரான சிஎஸ்கே டீமில் இருக்கக்கூடிய ஹேசல்வுட் வந்து ரீசெண்டாக சிஎஸ்கே டீம்லேருந்து விலகிட்டார். அதுக்கு காரணம் கொரோனா, பயாபபுள், அப்புறம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட்னு சொல்லிட்டு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. ஸோ இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாரை இருக்க போகிறாங்க அப்படின்னு பயங்கர கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ ரீசெண்டாக சிஎஸ்கே வந்துட்டு 2 பிளேயர்கிட்ட முறையிட்டிருந்தாங்க. பில்லி ஸ்டாங்க்லின்ற ஆஸ்திரேலியா பிளேயர்கிட்டையும், டாப்லேங்கிற இங்கிலாந்து பிளேயர்கிட்டையும் இவங்க 2 பேருமே வந்து மறுத்துட்டாங்க. அதுக்கு காரணமும் கொரோனா. அடுத்து பார்க்க போகிறது ஆர்சிபி ஸ்டார் பிளேயருக்கு கொரோனாவா, ஐயோ இவருக்கா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் பரவிட்டுருக்க நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இவர் ஒரு ஸ்டார் பிளேயர் தான், ஒரு இளவட்ட பிளேயருக்கு இந்த நிலைமையா அப்படின்னு கவலைப்படக்கூடியது தான், வேறு யாரும் இல்லை டேவிட் படிக்கல். இவருக்கு கொரோனா பாசிட்டிவ் ஆகியிருக்கு. இவர் போன வருஷம் பயங்கரமாக வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த வருஷம் இவரோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருந்துச்சு, ஆனால் இவருக்கு ரீசெண்டாக கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ இதன் காரணமாக அவர் முதல் 2 மேட்ச் வந்து விளையாட மாட்டார் சொல்லி ஆர்சிபி சார்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்சான மும்பை விஸ் ஆர்சிபியில் இவர் இருக்க மாட்டார். ஸோ இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஓப்பனிங் யார் பண்ண போகிறாங்கன்ற எதிர்பார்ப்பு இப்போ கிளம்பியிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஐபிஎல் 2021 நடக்குமா நடக்காதா, அது நடக்கிறதுக்கான அறிகுறி இருக்கா இல்லையா, இப்படின்னு பல கேள்விகள் ரசிகர்களோட மனசில் இடம்பெற்றிருக்கே. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோ கொரோனா தான். ஏன்னா நிதிஷ் ராணா அவருக்கும் கொரோனா பாசிட்டிவ்னு சொன்னாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு நெகட்டிவ்னு சொன்னாங்க. அப்புறம் அக்ஷர் பட்டேலுக்கு கொரோனா பாசிட்டிவ் ஆயிருக்கு. ரீசெண்டாக சொன்ன மாதிரி தான் டேவிட் படிகளுக்கும் கொரோனா பாசிட்டிவ் ஆயிருக்கு. இவங்களுக்கு மட்டும் இல்லை, வான்கேடே ஸ்டேடியத்தில் இருக்கிற கிரவுண்ட்ஸ்மேன் ஒரு 8 பேருக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ் ஆயிருக்கு. ஸோ இதனால் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சென்னை டீம்லாம் வந்து அச்சுறுத்தல் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க தலைமையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஎஸ்கே டீமுக்கும் அவங்களும் பயங்கர டிஸ்டன்ஸில் தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதனால் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. என்ன இருந்தாலும் வந்துட்டு இப்படி பல பேருக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ் வந்துக்கிட்டு இருக்கே, இதனால் வந்து ஐபிஎல் தடையாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிசிசிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, பிசிசிஐயில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன வேணால் நடக்கட்டும், சந்தோஷமாக இருப்பேன், ஐபிஎல்ல நடத்துவேன் தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஸ்ட்ரிக்டாக பயோபபிள் எல்லாமே நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ என்ன இருந்தாலும் ஐபிஎல் நடந்தே தீரும், இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பிளான் பண்ணபடியே ஃபஸ்ட் மேட்ச் ஆர்சிபி விஸ் மும்பை நடக்கும், வாங்க மேட்ச்சில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரசிகர்கள்லாம் கவலைப்படாமல் வெயிட் அண்ட் வாட்ச் ஐபிஎல்.
அவ்வளோதான் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் எந்த மாதிரி இருந்துச்சுன்றதையும் உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நான் கிரிக்கெட் நியூஸ், லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், அதே மாதிரி ஐபிஎல்லை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே நான் பதிவு பண்ணுறேன். ஸோ எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 தேவை. உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் பின்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.